மனோபல சார் இப்ப சொன்னா நான் நிறைய சொல்லணும். ஏன்னா ஒரு தங்கமான ஒரு மனிதர், தங்கமான ஒரு டைரக்டர், தங்கமான ஒரு நடிகர். அவர் படம் நாங்கள் மியூசிக் பண்ணியிருக்கோம். ஊர்காவலன் என்ன என்ன அருமையா கம்போசிங்ல உட்காருவோம். எங்களுக்கு பாட்டு கொஞ்சம் அப்படி யோசனை பண்ண கூட எங்களுக்கு அவராவது காமெடி பண்ணியே அந்த ஊக்கத்தை வர வைக்கிறேன். நல்ல ஒரு டைரக்டர் அப்படியே பாடும் போதெல்லாம் ஆடிக்கினே டியூன் கேட்பார். அவர் பண்ணுற கோமாளி தனத்திலையும் அவர் பண்ணுற அந்த காமெடியிலையும் எங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டியூன் வரும். மாசி மாசந்தான் அதெல்லாம் எப்படி அவ்வளோ நல்ல ஒரு நல்ல டைரக்டர், நல்ல காமெடியன், நல்ல குணச்சித்திர நடிகர். நீங்கள் பார்த்தீங்கல்ல இவ்வளோ நல்ல நடிகர், நல்ல நடிப்பு அவரால். அது அப்படி ஒரு நல்ல மனிதர். ஏன்னா புதுசு புதுக்கு இந்த கடவுளுக்கு ஈவே இருக்கவே இல்லை பொழுது. எல்லாரையும் புதுக்கு புதுன்னு கூப்பிட்டுக்கிறாரு. இவங்கெல்லாம் இன்னும் இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் சாவா வரம் பெற்றவங்க. நீங்கள் நினச்சிருங்க மனோபலம் இறந்துட்டாரு மனோபலன்னு, இல்லை. நீ இன்னும் என் பேரம் பேத்தி பிறந்தா கூட டிவியை பார்த்தாங்கன்னா அங்கே மனோபலம் இருப்பார், அங்கே பேசிட்டு இருப்பார், அங்கே காமெடி பண்ணிருப்பார். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்றைக்குமே சாவுன்றதே வராது. அதனால் இந்த நல்ல ஆத்மா சாந்தி அடின்னு இப்போ நீங்கள்லாம் டிவி பார்த்துட்டுருக்கீங்க. நீங்களும் அவர் சம்மந்தம் அவங்க குடும்பம் அவங்க எல்லாரும் சொந்த பந்தெல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி அவர் ஆத்மா சாந்தி அடைய நீங்களும் வேண்டிங்க, உங்கள் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன். நன்றி. எனது அருமை நண்பர், திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் திரையுலகம் வந்த காலத்திலிருந்து என்னை வாடா போடான்னு பேசி அழைக்கும் ஒரு சிறந்த பண்பாளர். அவருடைய இழப்பு என்பது தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி. போன மாதம் கூட நான் வந்து ஃபோனில் பேசினேன், ஷூட்டிங் இருக்கான்னு சொன்னான்னு சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என்னை வந்து அவன் வந்து டே மோகனன்னு கூப்பிடுவேன், நான் டே மனோன்னு கூப்பிடுவேன். வாடா போடாங்கிற அளவுக்கு நண்பர்கள், கிட்டத்தட்ட 40 ஆண்டு நட்பு. ஒரு பெரிய நண்பனை திரையுலகிலிருந்து நான் வந்து இழந்திருக்கேன். இது இந்த இழப்புங்கிறது என் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இழந்த எப்படின்னா அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு மன வருத்தமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வந்து அவர் ஒரு நடிகராக தெரியும், இயக்குனராக தெரியும், ஆனால் ஒரு நல்ல மனித நேயம் கொண்ட ஒரு மா மனிதன். யார் உதவி அப்படின்னு போய் நின்னாலும் தன்னால் முடிந்த உதவியை உடனே செய்யக்கூடிய ஒரு மா மனிதன் தான். அந்த மாமனிதனுடைய இழப்பு வந்து தமிழ் திரையுலகுக்கு மாபெரும் இழப்பு, தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. இன்னும் இந்த கலைத்துறை இருக்கும் வரை அவருடைய பேரும் புகழும் நிலைத்து நிற்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், சாந்தி அடையும். அவர்களது குடும்பத்தாருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக்கொண்டு அடைய வேண்டும்.